எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் 11. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவர் என் கல்யாணத்தை பற்றி சொன்னாரே, அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பேசலை. இந்த நேரங்கெட்ட நேரத்தில் டீ குடித்தது என்னமோ மாதிரி இருக்குது. எங்களை சுற்றி கார்லேயும் நடந்தும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போகிறச்ச என்னை தெரிஞ்சுவா யாராவது பார்த்துட்டு போகிறாள்ன்னு பயம் வேறு. பயம் என்னத்துக்கு, பார்க்கட்டுமே. எல்லாரும் பார்க்கணும்னு தானே நான் இந்த காரியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பயப்பட என்ன இருக்குது? தைரியமாக தலை நிமிர்ந்து உட்காந்துக்கிறேன். இப்போ கார் பீச் ரோட்டில் போயிட்டு இருக்கு. கல்யாண ஊர்வலம் மாதிரி மெதுவாக போகிறது. இவர் ஊதுற சிகரெட் புக காற்றுல என்னை தழுவிண்டு போகிறச்ச அந்த வாசனை நன்னா இருக்குது. சீ, இதை நன்னா இருக்குன்னு யாராவது நினைப்பாளா? முகத்தை சொல்லிச்சுண்டு நாத்தம் வயிற்ற குமட்டுறதுன்னு சொல்லிக்கிறது தானே பொண்களுக்கு அழகு. இந்த சிகரெட் நாத்தம் நன்னா இருக்கிறதாவது, இது நன்னா இருக்கணும்னா அந்த பொண்ணோட மனசு எந்தளவுக்கு கெட்டு போயிருக்கணுங்கிறத பற்றி எங்கள் மாமாவை கேட்கணும். ஒரு பெரிய தீசிஸே படிச்சிருவார். சிகரெட்டுங்கிறது எப்படி ஒரு ஆண் பிள்ளையை ரெப்ரசன்ட் பண்ணுற அடையாளமாக இருக்குது? அந்த நாத்தம் பிடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு எந்தளவுக்கு ஒரு ஆண் பிள்ளை துணை வேணுங்கிற ஏக்கம் பிடிச்சிருக்குங்கிறத பற்றியெல்லாம் மாமா மனசு எனக்கு தெரியும். அது எப்படியெல்லாம் யோசிக்கும், தர்க்கம் பண்ணணும்னு நினச்சி நினச்சி நானே இப்போ பாதி மாமா ஆயிட்டேன். மாமாவோட ஐடியாவில் தான் இப்போ இவரை தேடி பிடிச்சிருக்கேன். மாமா நான் சாமர்த்தியசாலியா இல்லையான்னு காட்டுறேன் பாருங்கோ. இப்போ இந்த குளத்தில் இவரோட இந்த காரில் என்னை மாமா பார்க்கணும். பார்க்கத்தானே போகிறார். இவர் ஏனோ பேசாமல் காரை ஓட்டிண்டு வர்றார். இவரை பார்க்குறச்ச எனக்கு பாவமாக இருக்குது. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இவர் உள்ளூர வதப்படுறாருன்னு எனக்கு புரியறது. நானா இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து. 12 வருஷத்துக்கு முன்னே சகுந்தலையும் துஷ்யந்தனும் 12 மாதிரி ஒரு கல்யாணம். அதுக்கு நம்ம சாஸ்திரப்படி கந்தர்வம்னு பேர். அப்படி ஒரு கல்யாணம் இதே காரில் எனக்கு ஆயிடுத்து. கிரீச்சின சக்கரம் தார் ரோட்லேயே தேய அவர் பிரேக் அழுத்தி காரை நிறுத்துறார். நடு ரோட்டில் ஒரு செம்படவை கிழவி கோடையை போட்டுட்டு ஒன்றுமே புரியாமல் அலங்க மலங்க ஓட்டுறாள். இவர் கையை வெளியே நீட்டி அவளை ரிக்ஷாக்காரன் மாதிரி ஏதோ அசிங்கமாக சொல்லி திட்டார். அட கஷ்டமே, என்ன இவர் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு உடம்பெல்லாம் கூசி போகிறது. மறுபடியும் கார் புறப்படுறது. இப்போ அவருக்கும் வெக்கமாக இருக்கும் போல இருக்கு. அவரே என்கிட்ட பேச்சு கொடுக்குறார். பின்ன என்ன, ஒரு நிமிஷம்தான் பார்க்காட்டி என்ன ஆகுறது? இருட்டில் குட்டிசாத்தான் மாதிரி வந்து நிற்குது பாரு. லேசாக பட்டுட்டா போதும், லபோ லபோன்னு கத்தி கும்பல் சேர்ந்துடும் தெரியுமா? அதுக்கு அப்பால குப்பத்தில் இருக்கிற பொறுக்கிங்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். தனியாக இருந்தால் நானும் பொறுக்கிங்களோட பொறுக்கியே இறங்கிடுவேன். ஒரு பொம்பளையும் காரில் வச்சுக்கன்னு அசிங்கமில்லை, அதுக்கு தான் பயந்துட்டேன். இவர் தமிழ் பேசும்போது வேடிக்கையாக இருக்குது. அது சுத்தமான மெட்ராஸ் பாஷையும் இல்லை, ஏதோ ஆங்கிலோ இந்தியன் பேசுகிற மாதிரி. இங்கிலீஷில் பேசும்போது இவருக்கு இருக்கிற தரம் தமிழில் பேசும்போது இல்லை. அதுக்கு காரணம் தமிழ் இல்லை, இவர் பேசுகிற தமிழுக்கு அவ்வளோ தரம் இல்லை. பெட்டர் யூ டாக் இன் இங்கிலீஷ்னு நான் இவரை இங்கிலீஷ்லேயே பேச சொல்கிறேன். இவர் தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி ரோடை பார்த்து காரை ஓட்டின்னு சொல்கிறார். ஐ ஃபீல் டெரிபிளி சாரி. நீ அந்த கார் சம்பவத்தை கல்யாணம்னு என்ன உன் புருஷன் சொல்கிறது மூலம் கல்யாணத்தையும் உன்னையும் அவமானப்படுத்திக்கிற. நான் அதை கல்யாணம்னு சொல்லி உங்ககிட்ட ஒன்றும் உரிமை கொண்டாட வரல. ஐ மீன் லீகலி. வேற இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டவள். கேன் ஒன்லி பி எ கான்குபைன் டு சம் ஒன், நாட் அ ஒய்ஃப் டு எனி ஒன். நான் யாருக்காவது ஆசை நாயகியாக இருக்கலாமே ஒழிய மனைவியாக இருக்க முடியாது. நான் யாருக்கோ அப்படி இருக்கிறதா பேர் எடுக்கிறதுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவமதிச்சுக்கிறதா இருக்குது. அதுக்காகத்தான் நான் உங்களை தேடினேன். மனைவியாக இருக்கிறதுக்கு இல்லை, ஆசை நாயகியாக கூட இல்லை. உங்களுடைய ஆசை நாயகிங்கிற பேரை எனக்கு தரணும். தட் வில் ஹெல்ப் மீ அ லாட். டோன்ட் டாக் நான்சென்ஸ். அது உனக்கு எந்த வித நல்லதையும் செய்யாது. 12 வருஷமாக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ருக்கிறது போதும். இன்னும் வேறு அசிங்கப்படுத்திக்காத. ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் உனக்கு எந்த உதவினாலும் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க. உன் வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்திருக்கிறது போதாதா? நீ மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தீர்மானம் பண்ணினா ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்குது. வீணா என் பேரோட உன்னை சம்மந்தப்படுத்திக்கிட்டு அசிங்கப்பட வேணாம். நான் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன். உன்னை சந்திச்சேனே அப்பவாது ஒன்றும் இல்லைன்னாலும் நான் ஒரு பணக்காரனாக இருந்தேன். அதாவது ஒரு மில்லியனருக்கு மகனாக இருந்தேன். அதுவே ஒரு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த தகுதி கூட இல்லை. இப்போ நான் ஒரு பணக்காரிக்கு புருஷன்.
ஜஸ்ட் த ஹஸ்பண்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ். சரி, கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போகலாமா? உனக்கு அவசரமா? ஐஜி ஆஃபீஸ்க்கு எதிரே இருக்க கார் பார்க்கிங் இடத்த காண்பிச்சு கேட்குறார். திடீர்னு அவர் முகத்தில் கலவரமும் வருத்தமும் தெரிகிறது. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லைன்னு சொல்கிறேன். பீச் ரோடுக்கு பேரலாக மணலை ஒட்டி இருக்கிற ரோட்டில் காரை திருப்பிண்டே அவர் என்ன கேட்குறார். ஆர் யூ லிவிங் அலோன்? இல்லை, என்னோடய அம்மா என்னோட இருக்கா. நீங்கள் ரெண்டு பேர் தானா? எஸ், ஒரு பிரதர் இருக்கான், அவன் தனியாக இருக்கான். அன்றைக்கி சாயங்காலமே என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. ரெண்டு நாள் கொற்றமலையில் நானும் அம்மாவும் தென்னையிலேயே உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா என்ன அடித்தா திட்டினா, ஆனால் அவன் மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தா. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளை நான் வேறு யார்கிட்டையும் விட முடியறதில்ல. என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் முக்கியமாக அவதான். அதுக்காக நான் அவளை வெறுத்துட முடியுமா? காரை நிறுத்திட்டு இவர் இறங்கி வெளியே நிற்கிறார். ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்துண்டு புகையை ஓதுறார். காரை சுத்திண்டு இருந்த பக்கமாக வந்து என்கிட்ட காரில் சாஞ்சிட்டு நிற்கிறார். திடீர்னு என்கிட்ட திரும்பி சொல்கிறார். யூஆர் ரைட், அவங்கள நாம் வெறுக்க முடியாது. எங்கள் அப்பா எனக்கு என்ன செய்தான் தெரியுமான்னு சொல்லிண்டே பெருமூச்சு விட்டுறார். இப்போ இவர் தன்னோட பிரச்சனை எதையோ நினச்சிட்டு தவிக்கிறார்னு புரிஞ்சுக்கிறார். வாட்சை பார்க்குறார். எனக்கு பார்க்காமலே தெரியறது, மணி 7:30. இவர் சொல்கிறார், வழக்கமாக இந்நேரம்லாம் நான் கிளப்பில் தான் இருப்பேன். வீட்டுக்கு போக ராத்திரி 12 மணி ஆகும். சில நாளில் 2 மணியோ 3 மணியோ கூட ஆகும். எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது ஐ பிகம் அன் ஆல்கஹாலிக். நான் சட்டுன்னு அவரை தலை நிமிர்ந்து பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுறதா? நம்ம ஜனங்க பாசையில் சொன்னால் நான் ஒரு குடிகாரன் ஆயிட்டேன். அது இல்லாட்டி நான் வாழ முடியாதுங்கிறது இல்லை, அது இல்லாட்டி எனக்கு மரியாதை கிடையாது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. என் ஒய்ஃப் இருக்காளே, அதான் அந்த மில்லியனரிஸ். அப்பாடி, இதை சொல்கிறச்சு இவர் முகத்தில் எவ்வளோ வெறுப்பு. அவளுக்கு என்கிட்ட புருஷங்கிற மரியாதையோ லவ்வோ கிடையாது, ஆனால் குடிகாரங்கிற பயம் உண்டு. நான் குடிச்சிட்டு போனால் நடுங்குவா. அவளை நடுங்க வைக்கிறதுக்காகவே நான் குடிக்கிறேன். குடிக்காத நேரம்லாம் அவள் கத்திட்ருப்பாள். குடிச்சிட்டால் நான் கத்துவேன். அவள் பயப்படுவாள், பேசாமல் இருப்பாள். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் பெட்டர் தென் தட். இதை சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக சிரிக்கிறார். எனக்கோ பயத்தை கலக்கிறது. இவர் தொடர்ந்து இங்கிலீஷில் சொல்கிறார், நான் கைதி மாதிரி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கேன். என் பேரால் இருக்கிற என் சொத்துக்கும் நான் அதிபதி இல்லை. அது மேலே எனக்கு எந்தவித பாத்தியதையும் இல்லை. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் அப்பா எழுதி வச்சுக்கிற உயிரை படிக்கணும். சே, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் தலைநிமிர்ந்து ஒரு ஆம்பளைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் என்ன மாதிரி அழிஞ்சு போன ஆத்மா இருக்க முடியாது. அழிஞ்சு போன ஆத்மாங்கிறது என்னோடய மொழிபெயர்ப்பு. இவர் இங்கிலீஷில் சொன்னது ஏ டெட் சோல். தொடர்ந்து இவர் சொல்கிறார், அந்த உயிரில் என்னை பற்றி எங்கள் அப்பா சொல்கிறார். ஆரம்பமே இதுதான், என்னோடய ஏகபுத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கிற, கெட்ட சகவாசங்களும் துர்நடத்தையும் உடையவன். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போட்டு அப்புறம் என்னையும் என் எதிர்கால நலனையும் காப்பாற்றுறதுக்காக ஆஸ்திகள் எல்லாம் அவ பேரில் எழுதி வச்சார் எங்கள் அப்பா. எனக்கு மாதம் இவ்வளவு பணம் தரணும், இந்தந்த ஐட்டத்துலேருந்து வர்ற வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கலாம்னு சப் கிளாஸஸ் போட்டார். இவ்வளையும் செஞ்சுட்டு சாகிறப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதார். இவ்வளையும் நான் உன் நல்லதுக்காக தான் செய்தேன்னு அந்த தகப்பனை என்னால் வெறுத்துட முடியுதா? அந்த வழி ஐஸ்கிரீம் வண்டி ஒன்று வர்றது. அதை பார்த்த உடனே எனக்கு சின்ன குழந்தை மாதிரி இவர் கேட்குறார், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? நோ தேங்க்ஸ். ஓ, ஐ லவ் இட் என்றபடி அவனை ஓடி கூப்பிடுறார். காருக்கு பக்கத்தில் அந்த வண்டி நிற்கிறது. அவன் கிட்ட என்னமோ கேட்குறார். கடைசியில் 2 கப்பும் ஒரு பாரும் வாங்கிட்டு வர்றார். பர்ஸ்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுக்குறார். எனக்கு இவரை பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கார். ஜஸ்ட் டேஸ்ட் இட், நல்லாயிருக்கும்னு என்கிட்ட ஒரு கப்பை தர்றார். நான் கையில் வச்சுட்டு முழிக்கிறேன். நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ரோட்டில் காரில் உட்காந்துண்டு இன்னொருத்தருக்கு முன்னால் இதை நக்கி நக்கி சாப்பிட வெக்கமாக இருக்குது. இவர் என்னடா நான் தெரியல நின்றுட்டு அந்த கப்பை 1 நிமிஷத்தில் வலிச்சு நக்கிட்டு அண்ணாந்து குச்சியை உறிஞ்சுண்டு நிற்கிறார். எங்கள் மஞ்சு 4 கப் தின்னும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். மத்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவா. அதுக்கோசரம் நாங்கள்லாம் கூட சேர்ந்துக்கும். இவர் மனைவி பேர் பத்மான்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பற்றி உங்கள் அப்பா உயிரில் எழுதி வச்சுக்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் அதை நிரூபிச்சிருக்கலாமேன்னு நான் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீமை அந்த மரஸ்பூனால் கிளறிண்டே கேட்குறேன். என்னோடய ஐடியா என்னென்னா, இதை நன்னா இலக்கி ஐஸாக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாமுங்கிறது. என்னத்தை நிரூபிக்கிறது? ரொம்ப அசுவாரஸ்யமாக
ஐஸ்கிரீமை உறிஞ்சுண்டே கேட்குறார். வாட் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு இவரை பற்றி நான் நினச்சிக்கிறேன். சித்தமின்ன இவர் அப்பா எழுதின உயிலை பற்றியும் இவர் வீட்டில் இருக்கிறவா ட்ரீட் பண்ணுறதை பற்றியும் ரொம்ப சீரியஸாக அங்கலாயிச்சிட்டு இருந்தார். இப்போ என்னடானா ஒரு ஐஸ்கிரீமில் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னத்தை நிரூபிக்கிறதுங்கிறாரே. உங்கள் அப்பா உங்களை பற்றி உயிரில் எழுதி வச்சுருந்தாரே, அதெல்லாம் தப்புன்னு உங்கள் நடத்தையிலேயாவது நீங்கள் நிரூபிக்கலாமே. பந்தை பாட் பண்ணுற மாதிரி அந்த காகித கப்பை சுருட்டி மானத்தில் போட்டு இன்னொரு கையால் ஓங்கி அடிச்சிட்டு எனக்கு பதில் சொல்கிறார். ஏனாம், எனக்கு வசதியாக போச்சு. என்ன இப்படி அவங்க பட்டம் கட்டின அப்புறம் அதில் இருக்கிற வசதிகளை அனுபவிச்சிருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை அவர் செஞ்சது சரிதான் போல இருக்குது. அவ்வளவு ஜாக்கிரதையாக உயிர் எழுதி வச்சிருந்தும் கூட ஆரம்பத்தில் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பத்மா சரின்னு தலையாட்டினதால் எவ்வளவோ பணத்தை வாரி தீர்த்தும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம்தான் அவள் கபால்னு முழிச்சுக்கினான். அவள் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிறாள். ஆனால் வேற பெண்களோடய எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ தான் அவளால் தாங்க முடியல. அந்த விஷயத்தில் பொம்பளை பொம்பளை தான். ஆனால் ஒன்று, நான் சந்தித்த எந்த பொண்ணும் என்னை காதலிக்கலை. என் ஒய்ஃப் உள்பட நான் தேடி தேடி அழுத்து போயிட்டேன். ஒவ்வொருத்தைய பார்க்கும்போதும் இது லவ்னு நினச்சிக்குவேன், ஆனால் அது இல்லைன்னு அப்புறம் போயிடும். ரொம்ப தனக்கும் எல்லாரும் கொடுமை செஞ்சிட்ட மாதிரி இவர் குறப்பட்டுக்கிறார். எனக்கு சிரிப்பு வர்றது. இந்த சிரிப்பை அடக்கிண்ட அவரை கேட்குறேன். உங்களை யாருமே காதலிக்கலன்னு இவ்வளோ குறப்பட்டுக்கிறீங்களே, நீங்கள் யாராவது காதலிச்சிருக்கிறீங்களா? உங்கள் ஒய்ஃப் உள்பட யாரையாவது? உங்களுக்கு பணம் இருக்குது, படோடபம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், சென்ட் போட்டுக்கிறேங்கிறதுக்காக தெருவில் போகிறவங்களாம் உங்களை வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்காக சில பேர் லவ் பண்ணுறதா சொல்லிட்டு உங்களையே சுற்றி வரலாம், ஆனால் உங்களை லவ் பண்ணுறதா ஆகுமா? இதை சொல்லும்போது ஆர்கேவி எழுதுற போகிற அஸ்வமேதம் எனக்கு ஞாபகம் வர்றது. இவர் என்னை விட 7-8 வயசு பெரியவராக இருக்கணும். ஆனால் நான் பாடம் சொல்லி கற்றுக்க வேண்டிய ஒரு சின்ன பையன் மாதிரி தான் எனக்கு தோன்றது. இவரோட பேசிகிட்டு இருக்கிறச்ச ஒரு ஆண் பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கிறோமுங்கிற பயமே எனக்கு இல்லை. இவரை விட பல மடங்கு பலமுடையவள் நானுங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. இப்போவே இது இப்படி இருக்குன்னா 12 வருஷத்துக்கு முன்னே எவ்வளோ அசடாக இருந்திருக்கும்னு நினச்சிக்கிறேன். அந்த அசடுக்கு பயந்து என்னை பழி கொடுத்துட்டு வந்தனே, அப்போ நான் எவ்வளோ அசடாக இருந்திருக்கேன்னு நினச்சி பார்க்குறேன். இந்த வித்தியாசத்தை பார்க்குற அளவுக்கு நான் மாறியிருக்கேனே, எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. ஓ, காலம் எப்படியெல்லாம் மாறி போகிறது. சில மனுஷா மட்டும் மாற மாட்டேங்கிறாளே இவரை மாதிரி. மணி 8 ஆகிறது. திடீர்னு இவர் அவசரப்படுறார். எனக்கு புரிகிறது, இவருக்கு கிளப்புக்கு இப்போ போயே ஆகணும். அதை புரிஞ்சுட்டு நானே சொல்கிறேன், புறப்படலாம். உங்களுக்கு அவசரமானால் நீங்கள் இப்படியே போகலாம். நான் ஒரு டாக்ஸியில் கூட ஆற்றுக்கு போயிடுவேன். நோனோ, நான் உன்னை விட்டுட்டே போகிறேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது? எக்மோரில். மறுபடியும் கார் புறப்படுறது. சிகரெட் புகை மணக்கிறது. அவர் ஒன்றுமே பேசலை. நானும் மௌனமாக இருக்கேன். எங்கள் தெருவில் கார் நுழையிறச்ச வாசற்படியில் லைட்டையும் போட்டுண்டு அம்மா எனக்காக காத்துட்டு நிற்கிறாள். இங்கிருந்தே தெரிகிறது இன்னும் கொஞ்சம் நாளையில் அவளுக்கு நான் பெரிய அதிர்ஷ்டியை தரப்போகிறேன். இதோ கார் எங்கள் ஆற்று முன்னாடி நிற்கிறது. அம்மா பார்க்குறா. நன்னா வெளிச்சம் முன் சீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் படுறது. அம்மா பார்க்குறா. அவள் பார்க்குறதுக்கு வேணுங்கிற அவகாசம் தர்றதுக்காக நான் நிதானமாக இவர்கிட்ட விடப்பெற்றுக்கிறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், குட் நைட். நான் கார்லேருந்தே இறங்குறேன். அம்மா தகப்பாக பாய்ச்சிட்டு என்னை நிற்கிறா. சில நேரங்களில் சில மனிதர்கள் தொடரும்.